அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனமர் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். பிரிட்டனின் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று பரபரப்பாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் நேற்று இரவு 10 மணி வரை அங்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. 4.7 கோடி மக்கள் பரபரப்பாக தங்களுடைய வாக்கை செலுத்திய நிலையிலே தற்போது தேர்தல் முடிவுகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக இரவு 10 மணிக்கு பின்னரே உடனடியாக வாக்களிப்பு முடிவடைந்தவுடன் வாக்கெண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் 650 பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட இந்த தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி, குறிப்பாக ரிஷி சுனாக் பிரதமர் தலைமையிலான ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றது. ரிஷி சுனாக்கினுடைய கட்சி வரலாறு காணாத தோல்வியாக இது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக 650 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கும் இடத்தில் கன்சர்வேட் கட்சி குறிப்பாக 136 இடங்களை மட்டுமே கைப்பற்றிய சூழ்நிலையில் 408 இடங்களை பெற்று இடதுசாரி தொழிலாளர் கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 12 வருடங்களின் பின்னர் அவர்களுடைய ஆட்சி தற்பொழுது கைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 14 வருடங்களின் பின்னர் தொழிலாளர் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக 326 இடங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படும் சூழ்நிலையில் 408 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதான அறிவிப்பு வெளியாகி ரிஷி சுனாக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கின்றது. இந்த தோல்வி பிரிட்டனினுடைய மக்களின் உடைய தீர்ப்பாக இருந்தாலும் கூட இந்த ரிஷி சுனாக்கினுடைய அரசாங்கம் தொடர்பில் நாங்கள் அண்மைய சில நாட்களாகவே பல விடயங்களை தெரிவித்து வந்தோம். குறிப்பாக ஸ்டேல் பாலஸ்தீனம் இடையில் நடைபெறக்கூடிய யுத்தத்திலே ஸ்டேலினுடைய இனப்படுகொலை காரணமாக பல நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக, ஸ்டேலை ஆதரித்த ஐரோப்பிய நாடுகள், நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட பாலஸ்தீனர்களை ஈவிரக்கமின்றி கொன்றொழித்து வரும் ஸ்டேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக திரண்ட சூழ்நிலையில், ஸ்டேலுக்கு எதிரான முடிவுகளை எடுத்த சூழ்நிலையில் தங்கு தடையின்றி இனப்படுகொலையாளி ஸ்டேலையும் நெதன்யாகுவையும் ஆதரித்த 2 முக்கியமான நாடுகள் இருக்கின்றன. அதில் ஒன்று அமெரிக்கா, மற்றேது பிரிட்டன். அதிலும் குறிப்பாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவராக இருந்த போதிலும் கூட ரிஷி சுனாக் இந்த ஸ்டேல் பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனையில் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை வழங்கியிருந்தார். நெதன்யாகுவை நேரடியாக சந்தித்து பிரிட்டனுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் ரிஷி சுனாக் போன்றவர்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சர்வதேச பொற்குற்றவியல் நீதிமன்றத்தில் நெதன்யாகுவையும் இனப்படுகொலை அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய கிளன் போன்ற இனப்படுகொலை ஆளுகளுக்கு எதிராகவும் கைது வாரண்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது அதை தடுப்பதில் முன்னின்று செயற்பட்டவர்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும் என்பது ஏற்கனவே பலரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது. இந்த பாலஸ்தீன மக்களினுடைய விவகாரம் இந்த தேர்தலில் எதிரொலித்திருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கக்கூடிய, ஸ்டேலுக்கு நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய, இனப்படுகொலையை கண்டும் காணாமல் தொடர்ச்சியாக பிரிட்டனுக்குள்ளேயே எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகளை மீறி தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கி கொண்டிருந்த ஒரு அரசினுடைய அரசு தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். அதிலும் இது வரலாறு காணாத தோல்வியாக ரிஷி சுனாக்கு பதிவாகி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக கவுதிப்படையினர் செங்கடலில் ஸ்டேலுக்கு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளப்பட்ட போது, ஸ்டேலின் இனப்படுகொலை ஆதரித்து ஸ்டேலுடன் உறவாடும் கப்பல்கள் மீது தாக்குதலை மேற்கொண்ட போது, அமெரிக்கா செங்கடலில் கவுதிகளுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பித்த போது பல நாடுகளிடம் கோரிக்கை விடுத்த போது கூட அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டார்கள். ஆனால் அமெரிக்காவுடன் இணைந்து ஏமனுக்குள் கவுதி படையினர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் மீது விமான தாக்குதலை நடத்தியதிலும் ரிஷி சுனாக்கின் அரசாங்கத்தின் முடிவுகள் மிக முக்கியமாக விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தன. ஏனெனில் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேலுடன் உறவு பாராட்டி கொண்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கி கொண்டு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்திய கவுதி படையின் ஏமன் நாட்டுக்குள் சென்று அமெரிக்காவுடன் இணைந்து தாக்குதலை நடத்தும் முடிவை ரிஷி சுனாக் மட்டுமே ஐரோப்பிய நாடுகளில் முன்னெடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இனப்படுகொலைக்கு கண்மூடித்தனமான ஒரு ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு அடுத்தபடியான பிரிட்டனினுடைய ஆளும் அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இதில் பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் பிரிந்து தனியாக வந்த பின்னர் நடைபெறக்கூடிய முதலாவது தேர்தலாக இது பதிவாக இருக்கும் சூழ்நிலையில் 408 இடங்களை தொழிலாளர் கட்சி பிடித்திருக்க, வெறும் 136 இடங்களை பெற்று
படுதோல்வியடைந்து 14 வருடங்களின் பின்னர் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைப்பதற்கே கன்சர்வேட்டிவ் கட்சி வழிவிட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த வெற்றியின் பின்னர் ஏற்கனவே தொழிலாளர் கட்சி வந்தவுடன் அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடவடிக்கைகளை எடுப்பார்களா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட, கன்சர்வேட்டிவ் கட்சியும் ரிஷி சுனாக்கினுடைய கொள்கை முற்று முழுதாக இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு கொள்கையாகத்தான் இருந்தது. ஐநா அமர்வுகளிலும் கூட பிரிட்டன் இஸ்ரேலை காப்பாற்றும் நடவடிக்கைகளைத்தான் பல முறை ரிஷி சுனாக் தலைமையிலான அமைச்சரவை முடிவு செய்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, தொழிலாளர் கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பது குறித்து மறுபரிசீலனை செய்வோம் என்ற ஒரு கருத்துக்களையும் தேர்தல் நேரத்தில் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்குகின்றார்களா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும், ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவது குறித்து நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் தேர்தல் காலத்தில் முன்வைத்திருப்பதால் இதன்பின் பிரிட்டன் ஆட்சியில் கொள்கையில் பொருளாதார செயல் திட்டங்களில் மாற்றம் ஏற்படுவதோடு பாலஸ்தீனர்கள் மீதான ஆதரவில் ஸ்டேலை கண்மூடித்தனமாக இனப்படுகொலையாளர்களை ஆதரவு நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேலை கண்மூடித்தனமாக ஆதரித்த ஒரு அரசு, ரிஷி சுனாக் தலைமையிலான அவருடைய பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் பிரிட்டன் மக்களாலேயே வரலாறு காணாத தோல்வியைக் கண்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கும் முக்கிய செய்தி. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.